உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்கேவி சேனல் இப்போ செட்நாட் ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது ராகி புட்டு வாங்க ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ராகி நெய் சீனி தேங்காய் இது மட்டும் தாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி வாங்க செய்யலாம் இப்போ ராகி மாவு நான் மூணு கப்பு எடுத்திருக்கேங்க இந்த ராகி மாவை வந்து நம்ம வந்து பிணைய போகிறோம் இதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது ஒரு கப்புலேருந்து அரை கப்பு போ அரை டம்ளர் போதும் தண்ணி தண்ணியை தொளித்து தொளிச்சு பிணையணுங்க நிறையா ஊற்றிடக்கூடாது நிறையா ஊற்றணுன்னா நல்லா வராதுங்க போட்டு இந்த மாதிரியே தொளித்து தொளித்து பிணைஞ்சிக்கோங்க எல்லாமே இப்படி தாங்க பிணையணும் லாஸ்ட் எண்டு வரைக்கும் இப்படி நல்லா உதுத்து 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 ஃபுல் எடுத்து தண்ணி படுற மாதிரி பண்ணுங்கள் இப்போ வந்து கையில் பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிப்பாக உருண்டியாக கொலை மாதிரி வருங்க இது கரெக்டு ஸ்டேஜ் தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோன்னு அர்த்தங்க டவுட்டாக இருந்ததுனால் இப்படி உதுத்து பார்த்துக்கோங்க மணல் மாதிரி உதிரும் இப்போ நம்ம இந்த ச ரேகியை நம்ம சளிச்சிக்கணுங்க நல்லா ஃபைனாக சளிச்சிக்கணும் கீழே வந்திருக்கு பாருங்கள் அதில் இருக்கிற லம்ஸ் எல்லாம் உடச்சி உடச்சி சளிச்சிக்கோங்க ஓகேங்களா அப்புறம் தான் அதில் உள்ள கப்பியெல்லாம் வேஸ்ட் தனியாக நிற்கும் சளிச்சுட்டு உதுத்து உடுத்து சளிச்சிங்கன்னா இதுதான் அங்கே கப்பி வேஸ்ட்டு நமக்கு இது தேவையில்லை இப்போ இந்த ரேகியை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இட்லி சட்டி ஆவியில் இந்த ராகியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுங்க இந்த மாதிரி உதிருதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணணும் நிறைய அள்ளி அள்ளி அப்படியே வச்சுடக்கூடாது வேகாது நல்லா உதுத்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் ஹோல் போடணுங்க ஒரு ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டிங்கன்னா ஸ்டீம் படுங்க லிட்ட மூடிடலாம் இது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகுங்க இந்த ரேகி வேக இப்போ ராகி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த ராகி மாவை எடுத்து இப்படி உருட்டி பாருங்கள் உருண்டுச்சின்னா ரேகி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் கையில் கறந்துருச்சுன்னா வேகலைங்க இப்போ உருண்டுருச்சு சோனமே இட்லி எப்படி தள்ளுவோமோ அதே மாதிரி தள்ளிக்கலாங்க இதை தள்ளிவிட்டு இந்த ராகியை நம்ம உதுத்துக்கலாங்க ஒரு பவுலில் இப்போ கேக் கேக் மாதிரி இருக்க இட்லி இதை நம்ம உதுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஃபுல்லாக நல்லா லம்ஸ் இல்லாமல் உறுத்துக்கணும் தட்டில் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு சீனிங்க சீனினா சுகர் சீனி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய்ங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட் இன்க்ரீடியன் சொன்ன இல்லையா தேங்காய் அது வந்து திருகி வச்சுக்கோங்க அந்த திருகுன தேங்காய் தேவையான அளவு அதையும் நல்லா பிணைஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க இதில் நான் ஊற்றுற நெய் வந்து நாங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண நெய்ங்க உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் எப்படி வீட்டில் நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க நெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட வேண்டியதுதான் பிணைஞ்சிட்டு இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஆனால் இதை பால் மாதிரி மாற்றிட்டு கொடுத்தீங்கன்னா பசங்கள் ஒரு ஒரு பாலாக ஸ்வீட் பால்ன்னு சொல்லி எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் பிடிக்கிச்சு வைக்கிறேன் இந்த ஸ்வீட் பால்ஸை பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க இது ஹெல்த்தியும் கூட நம்மளோட சேனலில் வந்த மற்ற ரெசிபீஸ் ஐட்டம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் இப்போ நம்மளோட ரேகி புட்டு ரெடிங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இனி நம்ம சேனல் வர அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள் தேங்க்யூ வியூ